நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய வரலாறு பாடப்பிரிவு. நண்பர்களின் கவனத்திற்கு இந்த வரலாறு பாடப்பகுதியிலிருந்து ஆறாம் வகுப்பில் இருந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாட்களுக்கு ஒரு பாடம் என்று ஒரு பாடத்திலிருந்து பயிற்சி வகுப்புகளும் அடுத்த நாள் அதிலிருந்து ஒரு வரி வினாக்களும் நம்ம தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். நண்பர்கள் இந்த பகுதியை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க, மிகவும் பயனுள்ள பகுதி. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, டிஆர்பியாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையான போட்டித் தேர்வுக்குமே பயன்படக்கூடிய தென்னிந்திய அரசர்கள், தென்னிந்திய பேரரசுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் இரண்டு வகையான பேரரசுகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பல்லவ பேரரசு, மற்றொன்று சாளுக்கிய பேரரசு. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி பல்லவ பேரரசு, நாளை சாளுக்கிய பேரரசை பார்த்துட்டு அதுக்கடுத்த நாள் உங்களுக்கு இந்த பகுதியிலிருந்து ஒரு வரி வினாக்கள் நம்ம பார்த்தோம்னா எளிமையாக இருக்கும். நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்லவர்கள், பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதியையும் ஆட்சி புரிந்தனர். பல்லவர்கள் என்பது அவர்களுடைய தலைநகரமாக இருந்தது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரம், ஸோ அதனை சுற்றியுள்ள வளம் நிறைந்த பகுதிகளை ஆட்சி செய்தார்கள். இவர்கள் ஆட்சிக்கான சான்றுகள் என்று பார்க்கும் பொழுது முதல்ல கல்வெட்டுகள் என்னென்ன சொல்லுது? மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு கல்வெட்டு சான்றுகளாக இவர்களுடைய காலத்தை கூறுகிறது, பல்லவர்களின் ஆட்சியை. செப்பேடுகள் என்று பார்க்கும் பொழுது காசக்குடி செப்பேடுகள். இலக்கியங்கள் என்று பார்க்கும் பொழுது மத்த விலாச பிரகசனம், அவ்வந்தி சுந்தரி கதா, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கிளம்பகம். சரிங்களா, இலக்கியங்கள் என்று பார்க்கும் பொழுது மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதா, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கிளம்பகம். ஸோ நந்தி கிளம்பகம் என்பது மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் பெரிய புராணம், மத்த விலாச பிரகசனமும் முக்கியமான இது. அது மட்டும் இல்லாமல் அயலவர் குறிப்புகள், அதில் குறிப்பாக யுவான் சுவாங்கின் குறிப்பு, அயலவர்கள் குறிப்பில் யுவான் சுவாங் குறிப்பு, இதெல்லாம் இவர்களுடைய ஆட்சியை எடுத்துக்கொள்ளக்கூடிய இலக்கியங்களாக இருக்கிறது. பல்லவர்களின் வம்சாவளி, தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாகனவர்களின் கீழ் சிற்றரசர்களாக பணிபுரிந்தனர். இவர்களில் குறிப்பாக இரண்டாம் சிம்மவர்மனின் மகன், இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் சிம்ம விஷ்ணு கிபி பொது ஆண்டிற்கு முன்னர் 550 வாக்கில் கலற்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ பேரரசை உருவாக்கினார், பல்லவ பேரரசை உருவாக்கினார். ஸோ அப்போ வலுவான பல்லவ பேரரசை முதன் முதல்ல ஏற்படுத்தியவர் யாருன்னா இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் சிம்ம விஷ்ணு. காலம் பொது ஆண்டிற்கு முன்னர் 550. முதலாம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விரும்பினார். இந்த பல்லவ மன்னர்களில் மிகவும் திறமை வாய்ந்த மன்னர் முதலாம் மகேந்திரவர்மனாக திகழ்ந்தார். அவருக்கு பின் அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு புரிந்தார். மகேந்திரவர்மனுக்கு பின்பு முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றார். கடைசி பல்லவ மன்னன் அபராஜித்தன். முதலாம் நரசிம்மனின் படை தளபதியாக இருந்தவர் பரஞ்சோதி. இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர் என்று பிரபலமாக அறியப்பட்டவர் பரஞ்சோதி. இந்த பரஞ்சோதி தான் வாதாபி படையெடுப்பில் பல்லவ படைக்கு தலைமையேற்று நடத்தினார். பல்லவ படைக்கு தலைமையேற்று நடத்தி வாதாபி படையெடுப்பை மேற்கொண்டவர் பரஞ்சோதி. இவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக திகழ்ந்தவர். அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார் என்ற செய்தியை கூறக்கூடியது பெரிய புராணம். மகேந்திரவர்மன் கிபி 600 முதல் 630, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் பல்லவ ஆட்சியின் சிறப்புமிக்க பங்களிப்பை செய்துள்ளார். தொடக்க காலத்தில் இவர் சமண சமயத்தை பின்பற்றினார். ஸோ இந்த பல்லவ பேரரசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் புகழ்பெற்றவர் யாருன்னா மகேந்திரவர்மன். இவருடைய காலம் 600 முதல் 630 கிபியில். சரிங்களா, தொடக்க காலத்தில் இவர் சமண சமயத்தை பின்பற்றியவர். பின்னர் சைவத்துறவியாக இருந்த அப்பர் என்பவர் திருநாவுக்கு அரசர். ஸோ இவரின் பொருட்டு சைவத்தை தழுவினார். திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகப்படுத்தினார், அதுவே மகேந்திர பாணி என்று குறிப்பிடப்படுகிறது. மத்த விலாச பிரகசனம், அதாவது குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்ற நாடகங்கள் உட்பட சில சமஸ்கிருத மொழியில் நாடகங்களையும் எழுதியுள்ளார்.
இந்த நாடகமானது பௌத்துவத்தை இழிவுபடுத்துவதன் வகையில் அமைந்துள்ளது. ஸோ அப்போ மத்த விலாச பிரகசனம் என்பது மகேந்திரவர்மனால் எழுதப்பட்ட ஒரு நாடக நூல், சரிங்களா? இது எழுதிய மொழி சமஸ்கிருத மொழி. இது பௌத்துவத்தை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளது. மத்த விலாச பிரகசனம் என்பது குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்பது பொருள். மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகரமாக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன. இப்போர்களுள் ஒன்றில் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் பெரும்பகுதி வெங்கி உட்பட பகுதியை கைப்பற்றினார். ஸோ பல்லவ மன்னர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபேமஸ் ஆனவங்க மகேந்திரவர்மன், அவரை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் அவர் மேலை சாளுக்கிய அரசரான இரண்டாம் புலிகேசியிடம் தோல்வியடைந்து பெரும்பகுதியை இழக்கிறார். அதுக்கடுத்து இந்த பல்லவ மன்னன் இங்கே மகேந்திரவர்மனுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஏறத்தாழ 630 முதல் 668 வந்து இத்தோல்விக்கு பழி தீர்க்கக்கூடிய வகையில் சாளுக்கியர்களின் தலைநகராகிய வாதாபியை வெற்றி கொண்டு வாதாபியை தீக்கிரையாக்கி இரண்டாம் புலிகேசியை கொலை செய்தார். இரண்டாம் நரசிம்மவர்மன் ஏறத்தாழ 695 முதல் 722 ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்பட்டவர். இவர் மாபெரும் வீரனாக இருந்தார். காஞ்சி கைலாசன் கோவிலை கட்டியவரும் இவர் தான். ஸோ இந்த பல்லவ மன்னர்களுடைய வம்சம், முதல்ல மகேந்திரவர்மன், அதுக்கடுத்து ராஜ முதல்ல நரசிம்மவர்மன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த வம்சத்தை நீங்கள் யார் யாருங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து பல்லவ அரசர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன? சிம்ம விஷ்ணுவுக்கு என்ன பேர், முதலாம் நரசிம்மனுக்கு என்ன பேர்? ஸோ இங்கே கொடுத்துருக்கோம், குறிப்படுத்துக்கோங்க. கட்டடக்கலைக்கு மல்லவர்களினுடைய பங்களிப்பு என்ன? பல்லவர்கள்னு எடுத்துக்கிட்டாலே அவர்களுடைய காலம் கட்டடக்கலைக்கு புகழ்பெற்ற காலம். மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றை கருங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவிலும் 1984 ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரமானது சேர்க்கப்பட்டது. இந்த பல்லவர்களுடைய கட்டடக்கலையானது மூன்று பாணிகளாக பிரிக்கப்படுது. மிக முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. பல்லவர்களின் கட்டடக்கலையானது மூன்று பெரும் பாணிகளை கொண்டு பிரிக்கப்படுகிறது. முதலாவது பாறை குடைவரை கோவில், மகேந்திரவர்மனின் பாணி. ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மன்றங்கள், மாமல்லனின் பாணி. பாறை குடைவரை கோவில்கள், மகேந்திரவர்மனின் பாணி. ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மண்டபங்கள், மாமல்லன் பாணி. கட்டுமான கோவில்கள் என்பது ராஜசிம்மன் பாணி அல்லது நந்திவர்மனின் பாணி என்று மூன்று பாணிகளாக பிரிக்கப்படுகிறது. பாறை குடைவரை கோவில், ஒற்றைக்கல் ரதங்கள், சிற்ப மண்டபங்கள், கட்டுமான கோவில்கள் என்று மூன்று பெரும் பிரிவுகளாக இவர்கள் காலத்தினுடைய கட்டடக் கலையானது பிரிக்கப்படுகிறது. இதில் மகேந்திரவர்மனின் பாணி என்பது என்ன சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, மகேந்திரவர்மனின் பாணி என்பது அவருடைய பாணியில் அமைக்கப்பட்டது குடைவரை கோவில்கள். அந்த குடைவரை கோவில்களில் குறிப்பாக நினைவு சின்னங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. அதில் மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவனூர், திருச்சிராப்பள்ளி, வள்ளம், திருக்கழுக்குன்றம், ஷியாமங்கலம் ஆகிய இடங்களில் குகை கோவில்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது மகேந்திரவர்மனுடைய காலம். மாமல்லனின் பாணி, மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. இந்த மாமல்லனின் பாணி என்பது ஒத்தைக்கல் ரதங்கள் சிற்பங்கள், ஒற்றைக்கல்லே செய்யப்பட்ட ரதங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரதங்கள் 5 வகையான கோவிலினுடைய கட்டடக்கலையை உரைக்கின்றது. மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் ஆகியவை இவர் காலத்தில் கட்டப்பட்ட மண்டபங்கள். அது மட்டும் இல்லாமல் மாமல்லனின் கட்டடக்கலை பாணி அனைத்துவற்றிலும் மிகவும் முக்கியமானது மகாமல்லிபுரத்தில் உள்ள திறந்த வெளி கலையரங்கம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, குறிப்பிடுத்துக்கோங்க. மாமல்லனின் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிகவும் முக்கியமானது மாமல்லன் கட்டடக்கலை பாணி என்பது ஒற்றைக்கல் ரதங்கள். இதில் முக்கியமானது திறந்த வெளி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நந்திவர்மனின் பாணி. ஸோ பல்லவ கோவில்கள் கட்டடக்கலையின் இறுதி கட்டமான பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்களாக பிரதிபலிக்கின்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமைக்கப்பட்டுள்ளது.
நந்திவர்மனின் பாணி சொல்லும்போது பல்லவ கோவில்கள் கட்டடக்கலையின் இறுதி கட்டமாக பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா நந்திவர்மனுடைய காலம், அவருடைய பாணி. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. நந்திவர்மனின் பாணின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டடக்கலை, அது காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோவில் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. ஸோ அப்போ மன்னர்கள் மூன்று பாணிகள் அதர் எங்கெங்கே இருக்குது, ஸோ அதை மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்து சமூகமும் பண்பாடும். பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புதிய வடிவிலான சைவம் வைணவம் ஆகியவற்றை போதித்தனர். ஸோ இவர்களுடைய காலத்தில் சமய சார்பின்றி சைவர்களும் வைணவர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவர்களுடைய சமயத்தை புதிய முறையில் போதித்தனர். தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது. சமய கூடங்களில் பங்கேற்க பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். அடுத்து இவர்களுடைய காலத்தில் கல்வியும் இலக்கியமும். காஞ்சிபுரத்தில் இருந்த கடிகை, கடிகை என்பது மடாலயம் அல்லது கல்வி மையம் சொல்லுவோம், இது பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது. காஞ்சிபுர கடிகை நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் வச்சாயர். இவர் காஞ்சிபுர கடிகையில் ஆசிரியராக பணியாற்றியவர். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஆய்வேடாக விளங்கக்கூடியது தட்சிண சித்திரம், முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. ஸோ மூன்று சொல்லியிருக்கான். காஞ்சிபுரமானது பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது. நியாய பாஷ்யம் என்னும் நூலை எழுதியவர் வச்சாயர் காஞ்சிபுர கடிகையில் ஆசிரியராக பணியாற்றினார். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் என்பது முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் முதலாம் நரசிம்மவர்மன் அவையை அலங்கரித்தார். தண்டின் யாருடைய அவையை அலங்கரித்தார்னு கேட்டாங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். இவர் சமஸ்கிருத அறிஞர். யார் தண்டின்? இவர் தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதினார். தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் தண்டின். மற்றொரு சமஸ்கிருத அறிஞரான பாரவி, சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தவர். சரிங்களா, தண்டிங்கிறது முதலாம் நரசிம்மவர்மன் காலம், பாரவி என்பவர் சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்தவர். கிரதர்ச்சுனியம் என்ற வடமொழி காப்பியத்தை வடித்தவர். தமிழ் இலக்கியம் வளர்ச்சி பெற்றிருந்தது. நாயன்மார்களால் இதை இயற்றப்பட்ட தேவாரம், ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், இது ரெண்டுமே பல்லவர் காலத்தினுடைய சமய இலக்கியங்களாக அவர் காலத்தில் எழுதப்பட்டது. இரண்டாம் நந்திவர்மன் வந்து பார்த்திங்கன்னா பாரத வெண்பா என்ற பெயரில் தமிழ் மொழியை பெயர்த்துள்ளார். ஸோ இது ஃபுல்லாமே இவர்கள் காலத்தினுடைய சிறப்புகளாக விளங்கக்கூடியது. ஸோ பாரவியார், தண்டியார், ஸோ அந்த காலத்தில் எழுதின இலக்கியங்கள், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும் ஆழ்வார்களுக்குரியது, அதே மாதிரி இல்லாமல் நாயன்மார்களுக்கு உரிய பக்தி இலக்கியங்களாக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் தொகுக்கப்பட்டது என்பது சிறப்பு. அடுத்து புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார், முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர். இக்கால பகுதியை சேர்ந்த பல சிற்பங்கள் நடனமாடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இவர்களுடைய காலத்தில் சிற்பக்கலைக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இன்றைய பகுதியில் பல்லவர்கள் சொல்லி பார்க்கும்போது அந்த அரச வம்சத்தை பாருங்கள், அதுக்கடுத்து அவர்களுடைய பாணியை பாருங்கள், அடுத்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவர்களுடைய சிறப்பு, இந்த மூன்று பகுதியாக பிரித்து இந்த பாடத்தை பயிற்சி எடுத்துக்கோங்க. அடுத்த பகுதியில் உங்களுக்கு சாளுக்கியர்களை பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.